வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சகோதரர்களே, வெற்றிகரமாக வந்து 15 நாள் கடந்து வந்துட்டோம். 18 நாள் சேலஞ்சில், இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. பல சகோதரர்கள் மன உறுதியோடு 15 நாள் கடந்து வந்துட்டுருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எப்போதும் போல் சில சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் கடந்து வரும் பாதையில் பல குழப்பங்களை வந்து சந்திக்கிறதா மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அதையும் பார்த்தரலாம். அதனோடு இணைந்து திருமூலரின் 2 பாடல்கள் பார்த்தரலாம்ங்க. ஏன்னா நம்ம பிரம்மச்சரிய பயணத்துக்கு உத்வேகம் அளிக்கும் விதமாக நம்ம சகோதரர் அனுப்பி வச்சுருக்காரு. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற பாடல்களை தான் நான் மெயினாக எடுத்து வச்சே வீடியோவில் சொல்லிகிட்ருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு திருமந்திரம் போன்ற நம்முடைய பிரம்மச்சரியம் சார்ந்த சித்தர் பாடல்கள் ஏதேனும் நீங்கள் படிச்சுட்டு சந்தேகம் அப்படின்னு அனுப்புங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்வந்த் சகோதரர் 21 நாள் கடந்திருக்கிறாரு. அப்புறம் இன்றைய தினம் அவருக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் இந்த பிறந்த தினம் முதல் ஆச்சுங்களா, தூய பிரம்மச்சரியத்திலும் தவத்திலும் வலிமை அடைஞ்சு நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் பெற்று ஜெய்வந்த் சகோதரர் மன உறுதியோடு சந்தோஷமாக வாழணும்னு மனசார் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர்கள் கேட்ட கேள்வி பதிலுக்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். என்னால் கட்டுப்பாட்டோடு இருக்க முடியலை சார். தமிழா சகோதரர் போட்டிருக்கீங்க. மனசில் கவலை தோன்றினாலே அடுத்து மனசு இந்த சுய இன்பம் போன்ற விஷயங்களை செய்யத்தான் தூண்டுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாலே என்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்துட்டேன். நான் இருந்தும் ஒருவருக்கும் பயன் இல்லாமல் செத்து போயிடலாம் போல் இருக்குன்றிருக்கீங்க. வாழ்க வளமுடன் கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க. நான் இந்த கேள்விக்கான பதிலையும் இந்த சித்தர் பாடல்களை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். பிரகாஷ் ப்ரோ சாரி. இந்த அடுத்த சகோதரர், ஐ ஃபெயில்டு இன் 8th டே. பிரம்மச்சரியம் கடைபிடிக்க தனி சக்தி வேணும் போல். இதுக்கு முன்னாடி அந்த சக்தி தானாகவே கிடைச்சது, லாங் ஜேர்னி அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அப்போது திரும்ப திரும்ப இப்போ வந்து இதுக்குள்ளேயே ஒரு லூப் மாதிரி சிக்கிட்டேன் நான். என்னால் வந்து 8 நாள் 10 நாள் கடந்து வர முடியல. எனக்காக வீடியோவில் நேமெல்லாம் வர வச்சிங்க, பட் அதுக்கான தகுதியே எனக்கு இல்லை ப்ரோன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் சித்தர் பாடலுக்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேங்க. அடுத்தது வந்து நம்முடைய இன்னும் ஒரு சகோதரர் மெயில் அனுப்பியிருந்தார். ஐ ஃபீல் செக்ஷுவல் தாட்ஸ் ரெஜிஸ்டர்டு டீப்லி இன் மை கருமையம். ஐ ஆம் அனேபிள் டு வின் வித் மை டிசையர் ஆஃப் நோ ஃபேப் டியூ டு மை ஸ்ட்ராங் இன்னர் பாஸ்ட் கர்மா. As I told, completely stopped non-veg, alcohol சாப்பிட்றதில்ல, ஸ்மோக்கிங் பண்ணுறதில்ல. கடந்த 5 வருஷமாக கம்ப்ளீட்லி 100% தூய்மையாக இருக்கிறேன். பட் ஏன் என்னால் வந்து ஜென்யூனாக நான் வந்து செலிபஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன். என்னுடைய ஆசைகள் வந்து 100% பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும் அப்படிங்கிறது. நான் வந்து சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கேன். 90 நாளுக்கு மேலெல்லாம் 2 தடவை 3 தடவை ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன், பிரம்மச்சரியத்திலே இருந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய உடல்நிலையும் ரொம்ப வீக்காக இருக்குது. நண்பர்களும் இல்லாமல் உறவுகளும் இல்லாமல் இந்த பேட் ஹேபிட்னால் எனக்குள்ளிருந்தே என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். 3 கேள்வி ஒரே மாதிரி வருது இல்லைங்களா. சரி, அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு சித்தர் பாடல்கள் பார்த்துட்டு அடுத்தது சித்தர் பாடல்களே உங்கள் கேள்விகளுக்கு விளக்கமாக இருக்குது, அதனால தான் நான் தள்ளி வந்துட்டுருக்கேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சகோதரர் கேட்டிருக்காரு. அண்ணா இதே மாதிரி தான், அண்ணா உங்கள் சேனல் கடந்த 2 நாட்களாக தான் பார்க்குறேன். 10 வருஷமாக சுய இன்பம் உள்ளது. தினம் ஒரு முறை இதனால் என் உடம்பு மிகவும் பலவீனமாகிவிட்டது. ஆண் உறுப்பு சிறுத்தல், விந்துவானது விரைவில் வெளியேறுதல், பயம், பதட்டம், நரம்பு பாதிப்பு, காலில் இரத்த ஓட்டம் இல்லாமல் நடக்க ஓட படி ஏற இறங்க மிகவும் சிரமப்படுகிறேன். ஒரு இடத்தில் நிலையாக நிற்க முடியவில்லை. யாரோ பிடித்து தள்ளுவது மாதிரி தடுமாறுகிறேன். நிறைய சத்தம் கேட்டாலும் துடித்து விடுகிறேன். என் வாழ்க்கை நரகம் மாதிரி மாறிவிட்டது. இத்தனை பாதிப்பும் சரி, ஆனால் இதனால்தான் என் வாழ்க்கை என் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காததால் ஏற்பட்டது என்பதை உணர்கிறேன். நான் பிரம்மச்சரியத்தில் 3ஆம் நாள் இன்று. நான் இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று நம்பிக்கை இன்று உங்களால் எனக்கு பிறந்துள்ளது. என் வயது 23. என் பாதிப்பு எல்லாம் எப்போ சரியாகும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரர்கள் எல்லோருமே பிரம்மச்சரியத்தினால தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டும் கேடுகளுக்கு மிக முக்கிய காரணம்னு உணர்ந்திருக்காங்க. அதிலேருந்து மீண்டு வரணும்னு உள்ளார்ந்து விரும்புகிறாங்க. ஆனால் அதுவே தெரியாமல் எத்தனை பேர் இந்த சூழலில் சிக்கிட்டு இருக்காங்க. பல சகோதரர்கள் வந்து நீண்ட நாட்கள் கடந்து
அதன் பிறகு வந்து இந்த லூப்பில் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய பயணம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம், சும்மா இருந்தாலே கையக்காலை வச்சுட்டு கவனத்தை ஆபாச விஷயங்களை செலுத்தாமல் இருந்தாலே பெரிய பாதிப்புகளே இல்லை, வெட்ரீம்ஸை தவிர்த்து வேறு எந்த குழப்பமும் இல்லாமல் தாண்டி வந்துடலாம். அதுக்கு என்ன இருக்கணும், நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 100% வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி போகிற ஒரு வேகம் இருக்கணும். அப்புறம் பழக்க தோஷம் அப்படிங்கிறதுல சிக்கிக்காமல் இருக்கணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் 48 நாளுக்கு கடுமை தான், கஷ்டம்தான், பொறுமையாக ஒரு ஒரு நாளும் விஜிலண்ட்டாக கடந்து வரணும். பிரம்மச்சரியத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமேங்க அட்ஜஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட்டே இருக்கக்கூடாது. எப்போதுமே நம்மளுடைய எண்ணங்கள் அந்த அட்ஜஸ்ட், ஓ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்த்து தான் சீரழிஞ்சிட்டோம்னு தெரிஞ்சிருந்தா அந்த மொபைல் ஃபோனை மேக்ஸிமம் எவ்வளவுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணி பழகணும் முதல்ல. அப்போது இந்த மொபைல் ஃபோன் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக நமக்கு தேவையே இல்லாத ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா போர் அடிக்குது இல்லை, ஏன்னா நமக்கு வேலை வெட்டி இல்லை, கொரோனா டைமில் சும்மா இருக்கிறோம், போர் அடிக்குது, போர் அடித்தா நம்ம தியானமெல்லாம் செஞ்சால் அது எச்சா போர் அடிக்குன்னு மனசில் பதிவு வச்சுருக்குறோம். அப்போது ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒரு கேம்ஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே ஆழ்ந்து உள்ளே போயிடுறோம். அப்படி உள்ளே போகிறதுனால என்ன ஆயிடுதுங்க, இதை விட ஒரு இன்பம் இருக்குது, ஏன்னா இன்பத்து நோக்கி தானே ஓடுறோம். மொபைல் ஃபோனு நமக்கு ஒரு அறிவுக்கு விருந்து கிடைக்கட்டும், ரொம்ப விஷயம் தெரிஞ்சு நாம் இன்னும் மிகப்பெரிய ஐன்ஸ்டீன் ஆகிற மாதிரி, அது ஒரு ஆர்வம், அந்த ஆர்வம் நல்லதுதான், நம்ம லேர்னிங் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஆனால் என்னாகுது, கொஞ்ச நேரம் ஆக 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 அதில் ஒரு சலிப்பு தட்டும் போது உடனே, எப்பெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சலிப்போ ஒரு ரொம்ப ஒரு டல்னஸ் வரும்போது உடனே சே நம் உடல் நமக்கு சொல்லும், பழக்க தோஷத்தில் சுயன்பம் செஞ்சு பழகிட்டோம். அந்த இன்பத்துக்கு உடலின் உடலுக்குள்ளாக இருக்கும் அனிச்சை செயலாக பதிவாயிருக்கு. இந்த அனிச்சை செயல்லையே இனப்பெருக்க செயல்பாடு பதிவாயிருக்கு. ஏன்னா பல வருட சுய இன்ப பழக்கம் ஒன்றும் இல்லை, நம்ம பைக் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி வரும் சூழல், ஆனாலுமே நம் உடல் அனிச்சை செயலை நம்மளை காப்பாற்றிடும். அதுபோல் இந்த சுய இன்ப பழக்கமே நீண்ட காலம் பண்ணிட்டு வந்ததுனால அனிச்சை செயல் மாதிரி ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் போர் அடித்து கொஞ்சம் டல்லாகி இல்லை கொஞ்சம் சோர்வாகுது இல்லை தளர்வாகுது இந்த மாதிரி சமயத்துலலாம் உடல் உடனே அனிச்சை செயலாக அப்படி ஒரு இன்பம் இருக்கே அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறந்து அதில் லாக் ஆயிடுறாங்க. சரி, நம்ம சித்தர் பாடல் சொன்னேன் இல்லைங்களா, அது பார்த்துடலாம், அவர் நல்லா சுருக்குன்னு நல்லா சொல்லியிருப்பார். அது பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழ்ந்த உணர்வு கிடைக்கணும்னா நம்முடைய முப்பாட்டன் இல்லைங்களா திருமூலர், அது பார்த்துடலாம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்தோம்புகின்றேனே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட முழுமையாக தன்னுடைய உடலை கவனிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா உடம்புக்கு நம்ம முக்கியத்துவமே தர்றதில்லை, ஆனால் நம்ம போடுற சட்டைக்கு முக்கியத்துவம் தரோம், நம்ம சாப்பிட்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு தரோம். ஆனால் எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு இந்த வாகனமாக இந்த உடலை கொடுத்துருக்கிறாரு, இந்த உடலுக்கு முக்கியத்துவமே தர்றதில்லை. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், ஆனால் உடம்புக்குள்ளே தான் உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உருபொருள்னா என்ன, அந்த இந்த உரு அப்படிங்கிறத வந்து உயிர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் அந்த உயிர் அந்த இயக்கம் அப்படிங்கிறதே சிவம் தான். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று, அந்த உத்தமன் தான் அந்த உருபொருள், அந்த உருபொருள் தான் நம்முடைய உயிர் ஆச்சுங்களா. உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும்னா உயிரை விரயம் செய்யாது காக்கணும், உயிரை வீரையும் செய்யாமல் இருக்கணும்னா இந்த சுய இன்பம் இந்த தேவையற்ற உயிரணுக்களை விரயம் செய்கிற பழக்கத்திலேருந்து மீண்டு வந்தால் ஒழிய உடல் வலிமையடையாது. பலரும் வந்து பிரம்மச்சரியத்தை மீறி அபரிமிதமாக சுய இன்பத்தில் போகிறவங்க சின்ன வயசுலேயே வயதானவர் மாதிரி ஆயிடுறாங்க. வயதான தோற்றம், பலவீனம், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்த இல்லைங்களா சத்தம் கேட்டால் தாங்கள் ஆச்சுங்களா. இதே ஒரு சின்ன உதாரணம், ஹிட்லர் வந்து பிரம்மச்சரி செலிபேட் பர்சன், பலரும் குறை சொல்லுவாங்க அவருக்கு வாரிசெல்லாம் கிடையாது, அவர் ஒரு பிரம்மச்சாரி. அவர் அதே போலவே நம்முடைய பெரும்பாலான உச்சத்தை தொட்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் தான் நிலச்சிருப்பாங்க. நம்முடைய தற்காலத்தில் உதாரணமாக நம்முடைய நரேந்திர மோடி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு டீ கடையில் ஹெல்ப்பர் வேலையில் இருந்தவர் பிரதமர் அளவுக்கு உயர்ந்தார் அப்படின்னா அந்த சக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த சக்தி
நம்ம கட்சியோ அரசியலோ சார்ந்தெல்லாம் பெருசாக சொல்கிறது இல்லை. இருந்தாலும் அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து பிரம்மசரி சக்தி தான், நரேந்திர மோடி. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு முதலமைச்சர் யாருன்னு கேட்டேன், யார் சொல்லுவோம்? சிம்பிளாக கண்ணை மூடிட்டு காமராஜர்னு சொல்லுவோம். அவர் ஒரு செலிபிரேட். அதே மாதிரி ஹிட்லர். ஏன் ஹிட்லரை பற்றி இப்போ பேச வந்தேன்னாங்க, ஹிட்லர் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா செலிபிரேட்டாக இருக்கிறனால யாருக்கு தலைவணங்கிறதோ இல்லை வந்து பணிஞ்சு போகிற எண்ணமோ அவர் கிடையாது. அவர் என்ன சொல்லுவார், இங்கிலாந்து பார்த்தாருன்னா, இங்கிலாந்து நீ வந்து சூரியன் மறையாத தேசம், உலகம் பூரா நீ பிடிச்சி வச்சிருக்கிற, உலகம் பூரா உன்னுடைய ஆட்சி நடக்குது, ஆனால் உன்னையே நான் பிடிச்சிட்டேன்னா உலகமே என்னோடய கட்டுப்பாட்டில் வந்துடும், நான் ஏன் போய் தனித்தனியாக உலகத்தை பிடிக்கணும், நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து இங்கிலாந்து மேலே தான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார். அதனால தான் நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாம் அவர் கூட போய் க்ளோஸ் ஆனாருங்க. அப்போது அந்த ஹிட்லர் வந்து ஒரு இராணுவ மீட்டிங் நடக்குது, அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, எல்லா பெரிய பெரிய அதிகாரிகளும் உட்கார்ந்துருக்குறாங்க, டிஸ்கஷன் நடக்குது. அங்கே பக்கத்தில் மிகப்பெரிய அணுகுண்டு வெடிக்குது, எல்லோரும் பதறிட்டு எந்திரிச்சிடுறாங்க. ஆனால் ஹிட்லர் ஒரு சிறு அசைவு கூட இல்லை. சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்களாம், அவரோட ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க இல்லைங்களா, பார்க்குறாங்க, சும்மா சாதாரண வந்து திரும்பி அங்கே என்ன சத்தம் அப்படின்னா இருக்கலாம். அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னுடைய இம்யூனிட்டி லெவல் எதற்கும் தயங்காது, எதற்கும் வந்து அசந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கார். அப்போது இப்போ நம்ம சகோதரர் சின்ன சத்தம் கேட்டாலே பதறிடுறேன்னுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த நிலையெல்லாம் மாறும். இந்த நிலையெல்லாம் மாறும் எப்போ, பிரம்மசரியத்தில் நிலைக்கும் போது. உயிருக்கு வலிமை கொடுக்கும்போது உடல் வலிமை அடையும், உடலை வலிமைப்படுத்தப்படுத்த உயிரும் வலிமை அடையும். அதுதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புனுக்குள்ளே உரு பொருள் கண்டேன், இந்த உருவத்தையே கொடுத்த அந்த பொருள் உடம்பிலே உத்தமனே கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே திருமூலரே. அப்படிதான் ஆச்சுங்களா, கரெக்டாக யோகா பண்ணுங்க. காலையில் எந்திரிக்கணும் விரைவில், பிரம்ம முகூர்த்தத்தில். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சே ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை, உறக்கம் முக்கியம். அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுக்காக நீங்கள் இரவு 7 மணி கூட படுத்து தூங்கலாம், தூக்கம் வந்துச்சுன்னா ஆச்சுங்களா. அதுக்கு தூக்கம் வர்றதுக்கும் என்ன டிப்ஸுன்ட்டு நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கிறோம். நீங்கள் 7 மணிக்கே தூங்கினாலும் தூக்கம் வரும். அதுக்கான வழிமுறைகளை ஒரு வீடியோ நம்ம சகோதரர் அனுபவமாக கொடுத்துருப்பார், ஒரு நாளை ஒரு ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். அதே மாதிரியே உணவு முறைகள், உணவு முறைகளில் சாத்வீக உணவு. ஏன் 2 வேளை உணவு போதுமே, ஏன் 3 வேளை சாப்பிட முடியும், எல்லாம் சும்மா வெட்டியே தானே இருக்கும் இந்த சமயத்தில். அப்போது 2 வேளை உணவு அதிகம், ஆகவே 2 வேளை உணவு சாப்பிட்டா போதும், உணவை லிமிட் பண்ணிக்கங்க. அப்புறமேல் வந்து கோல்டு ஷவர் முடிந்த அளவுக்கு வந்து காலை எழுந்தவுடன் எடுத்துக்கொள்ளுங்க. மதியானம் முடிஞ்சால் நான் வந்து 2-3 முறை எடுத்துகிட்ருக்கேன் யானே ஆச்சுங்களா. நீங்களும் எடுக்கலாம், 2-3 முறை சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் எடுக்கலாம். அப்புறம் கோல்டு ஃபீவர்லாம் இருந்தால் கோல்டு ஷவர் எடுக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறது எல்லாமே விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது ஆச்சுங்களா. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எண்ணங்களை எப்போதும் உயர்ந்த எண்ணங்களாக வச்சுருக்கணும். நம்ம பயிற்சி முறைகளில் இருக்கும் சகோதரர்கள் விந்துஜெயம் பயிற்சியை ஒரு 15 நாள் கடந்தோடனே ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எப்போ அட்ஜஸ்ட் வந்தாலும் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் மிக எளிமையாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆகவே மன உறுதியோடு வரணுங்க. இன்னொரு பாடலையும் திருமூலர் பாடலை பார்த்துடலாம், அதுலேயும் மிக ஆழமாக சொல்லியிருப்பார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. வாழ்க வளமுடன். இதில் பாருங்கள் எத்தனை வார்த்தை, தான் தனக்குன்ட்டே வரும். ஏன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறது உயிர், தான் அப்படிங்கிறது உயிர் தான் ஆச்சுங்களா. அந்த உயிரை நம்ம வந்து எப்படி பண்ணணுங்க, பாதுகாக்கணும். அவர் பாடலுக்கு வந்துடலாம், தன்னை அறிய தனக்கொரு கேடலை. நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், தந்தையாரின், நம்ம பல முறை சொல்கிறத, நம்முடைய தந்தையாரின் ஒற்றை உயிரணும், ஒரு சொட்டு விந்துள்ள இருக்கிற லட்ச லட்ச உயிரணுக்கள் இருக்கிற ஒற்றை உயிரணுவிலிருந்து தான் தாயின் கருப்பு பைக்குள்ளே வந்து இந்த உடல் உருவாச்சு. ஆனால் உயிர் தந்தையாரிடமிருந்து வருது. அப்போது தன்னை உணரணும், அந்த ஒற்றை உயிரணுவாயிலிருந்து நம்மளே வந்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு அனைத்து விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு உயிராக நாம் வந்திருக்கிறோம். இப்போ நமக்குள்ள லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டுருக்கு. அப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லாமல் போனதுனால தானே சுய இன்பம் போன்ற விஷயங்களுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது தன்னை நம்ம உணர்ந்தே ஆக வேண்டும். தன்னை அப்போ அந்த ஒரே ஒரு உயிரணுலேருந்து நம்ம வந்தோமே, நம்மக்கிட்ட 1,000,000 உயிரணுக்கள் உற்பத்தியாகிறதுக்கான சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்குறானே. அப்போது
நம்ம வந்து அதை விரயம் செஞ்சு அழிக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய பாவிகளாக இருப்போம், எவ்வளோ பெரிய பாவம் செய்கிறோம். மகாத்மா காந்தி ஏன் இந்த சுய இன்பம் வந்து கிரைம் அப்படிங்கிறாரு அப்படின்னாரு. அவர் பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்? ஏன்னா அது அவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்ட்டு. அப்போது தன்னையே தான் அறிஞ்சால் விரயம் செய்வாங்களா? தன்னை யார், நம்ம யார்? நம்ம நம் தந்தையாரிடமிருந்து வரும்போது ஒற்றை உயிரணுவாக நாமளே வந்திருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற உயிரணுக்களை அழிப்பதற்கான உரிமையை நமக்கு யார் கொடுத்தாங்க? ஏன் ஒழுக்கம் தவறி நிற்கிறோம்? அதில் தானே எல்லா பிரச்சனையும் வருது. பலவீனமான மனிதர்களாக மாறிடுறோம். எப்போ வந்து நம்முடைய பாரத தேசத்தில் மன்னர்கள் பல மனைவிகளை கட்டி கொண்டு அந்த புறங்கள் போன்ற விஷயங்களில் மூழ்க துவங்கினார்களோ அப்போ நம்ம தேசம் விழ ஆரம்பிச்சிச்சு ஆச்சுங்களா? அதுதான் பிரச்சனையே. வாழ்க வளமுடன். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியலின்னு வைங்க, நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோன்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற வாரிசுகள் நம்முடைய செல்லாம் உள்ள சிவமே தான் அப்படிங்கிறத உணராமல் இருந்தால் தான் கெட்டுத்தானே போகணும். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் ஆச்சுங்களா, நம்மை உணர்ந்துக்கிற அந்த அறிவு அது உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே ஆச்சுங்களா. அப்போ எங்கே போகணுமா கடவுளை நோக்கி? இல்லையே, தன்னையே அர்ச்சிக்க. ஏன்னா அதுதான் சிவம், நம்முடைய உயிரணுக்கள் தான் சிவமே. அப்போ தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அத்தனை யோகிகளும் சொன்னது அதுதான். நமக்குள்ளே தீபம் எரிஞ்சிட்ருக்கு, நமக்குள்ளே உயிருங்கிற தீபம் இயங்கிட்டு இருக்குன்னு வள்ளலார் சொல்லுவார். அருள் பெரும் சோதிம்பார் எல்லாமே நம்ம உயிரணுக்கள் தான். உயிரணுக்கள் இருக்கும், உயிரோடு இருக்கிறோங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? நமக்குள்ளாக கோடான கோடி உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை நம்ம காப்பாற்றும் போது அதை வந்து அது காப்பாற்றுறதே தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே, அவ்வளோதான். தவத்தில் இருக்கிறது தானுங்க. நம்முடைய உயிரணுக்களிலிருந்து காந்தம் தன்னைத்தானே எந்த ஒரு அணுவும் சுழண்டுட்டே இருக்கும். அதுலேருந்து வர்ற காந்த அலைகள் நம்ம எளிமையாக உணரலாம். ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு பார்த்தாலே காந்த ஆற்றல், உயிருங்கிறது உடல் முழுவதுமே பரவி இருக்குது. அப்போது நம்ம எளிமையாக உணரலாம் காந்த ஆற்றல் வர்றது. அப்போ அந்த காந்த ஆற்றலை நமக்குள்ளாக உள்ளார்ந்து நினச்சி தவத்தில் அமையும் போது, சுயம்பு நிலை தவத்திலலாம் அமரும்போது தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அதுதான் சிவம் வேறு, நம்ம வேறு கிடையாது. நமக்குள்ளே இருக்கும் உயிரணு தான் சிவமாக இருக்கும்போது தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த பாடல் மறுபடியும் பார்க்குறேங்க. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்தது வந்து நம்முடைய சகோதரர் இமெயில் அனுப்பியிருந்தார். ஆனால் வணக்கம், நம்முடைய உடலில் ஆன்மா இருக்கும் சக்கரம் துரிய சக்கரமா அல்லது ஆக்ஞா சக்கரமா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஆன்மா வந்து ஒரு சக்கரத்தில் போய் இருக்காது, ஆன்மா உயிரின் மையத்தில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த உயிரை நீங்கள் வந்து எந்த சக்கரத்தில் வேணாலும் நிலைநிறுத்த முடியும். அந்த அதுக்கு என்ன வேணும்? உயிருக்கு ஒரு வலிமை வேணும். உயிருக்கு நீங்கள் வலிமையை எப்படி தருவீங்கன்னா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்க வாழ்க்கையின் மூலமாக கொடுப்பீங்க. அப்போ நம்ம ஒழுக்க வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருக்கும்போது உயிர் ஆற்றல், உயிர் அணுக்கள் அபரிமிதமாக இருக்கும். அதை நம்ம தியானத்திலும் மேல்நிலை எண்ணங்களிலும் உயர்நிலை எண்ணங்களிலும் இருக்கும்போது இயல்பாகவே ஆக்னா துரியம் போன்ற சக்கரங்கள் வெளிப்படையும். அப்போது எப்போ நம்ம உயிருக்குள்ளாக இருக்கும் ஆன்மாவை உணர முடியும் அப்படின்னா, ஆக்னா சக்கரத்தில் இருக்கும்போது உயிரை உணர முடியும். துரிய சக்கரத்தில் இருக்கும்போது உயிருக்குள்ளாக இருக்கும் ஆன்மாவை உணர முடியும். அப்போது உயிருக்குள்ளே தான் ஆன்மா. அந்த உயிரானது இந்த ஏழு சக்கரங்களிலுமே நம்மளால் நிலைநிறுத்த முடியும். ஆனால் ஆன்மாவை உணர்வதற்காக, ஆன்மாவை எப்போ நம்ம உணர்றோம், உணரும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து துரிய சக்கரத்தில் ஆக்டிவேஷன் வந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நம்முடைய குண்டலினி தவ பயிற்சிகள் எல்லாமே யோகி செலிபஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, என் வயசுக்கு சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக அனுப்பியிருக்கிறாரு. இதை கடைசி கேள்வி பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். என்னுடைய வயசுக்கு வேதாத்ரி மகரிஷியுடைய சிம்பிளிஃபை எக்ஸசைஸ் வந்து சரியா, இல்லை யோகா பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை எக்ஸசைஸ் பெஸ்ட்டாக இருக்குமா சொல்லுங்கள். என் சகோதரருக்கு 15 வயசு ஆகுது, நான் 11வது படிக்கிறேன். ஒரு அளவுக்கு படிப்பேன் அண்ணா, மனப்பாடம் ஆகாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே புரிஞ்சுக்கிட்டு படிப்பேன். ஆனால் கொஞ்ச நாளில் மறந்துடும் அண்ணா. 4 பேர்கிட்ட ஃப்ளூயண்ட்டாக பேச வரமாட்டேங்குது. வீட்டிலையே அப்பா
அப்பாவை பார்த்தா பயம், சின்ன வயசில் அப்பாவை பயம் காத்தி எங்கள் அம்மா வந்து பாட்டி வளர்த்திட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் அப்பாவை என்னால் அவரோட தேவைக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. என்னை பார்த்து என்ன பண்ணுற என்ன படிக்கிறேன்னு கூட கேட்டதில்லை. நானும் சின்ன வயசில் இருந்து அப்பாவை அப்பான்னு கூட கூப்பிட்டதில்லை. ஏன்னே தெரியல, வரமாட்டேங்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அப்பாவும் என் அம்மாவும் பாட்டியும் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்குவார். என் அப்பா ரொம்ப சோசியல் சர்வீஸ் பண்ணுவார், ஆனால் வீட்டில் நல்ல பேர் இல்லை. நோ இன்கம், தாத்தா பாட்டியோட பென்ஷனில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குது. வாழ்க வளமுடன். வண்டி ஓடிட்டு இருக்குது, ஆனால் அதான் நான் தான் சீக்கிரமாக படித்து காசு சம்பாதிக்கணும். நான் ஒரு ஆடிட்டர் ஆகலாம்னு ஆசை இருக்குது. தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும்னு அண்ணா. என்ன, நான் பிராமின் ஃபேமிலி, மதுவான்னு சொல்லுவாங்கல்ல, மதுவாச்சாரியாவோட வழி வந்த பிராமின் அண்ணா. எங்கள் கிட்ட ரெண்டு கோவில் இருக்குது, அதுக்கு தாத்தா தான் பூஜை பண்ணுவார், நானும் அப்பப்போ பண்ணுவேன். பூஜை பண்ணால் அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும் அண்ணா. நன்றாம் நல்லா மனப்பாடமாக சொல்லுவேன், மந்திரம் எல்லாம் மனப்பாடமாக சொல்லுவேன். அது என்னவோ ஜீன்லேயே வந்துருச்சு. 13-14 வயசில் இந்த சுய இன்பம் வந்துருச்சு அண்ணா. எப்படியோ இறை அருளால் வெளியில் வந்துட்டு இருக்கேன் அண்ணா. இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அண்ணா. வீடியோவில் என்ன மாதிரி இருக்கும், சகோதரர்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்ன கொஞ்சம் பெருசாக எழுதிட்டேன்னா, வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் வந்து, ஹவு டு ரிமெம்பர் திங்ஸ் விச் ஐ கேன் பி டன் ஆஃப்டர் வேர்ட்ஸ் கீப் ஃபர்கட்டிங். எக்ஸாம்பிள், மை மாம் ஆஸ்க் மீ டு டேக் க்ளோத்ஸ் ஃப்ரம் வாஷிங் மிஷின், புட் அனதர் க்ளோத்ஸ் ஃபார் வாஷிங் மிஷின், பிரிங் தி வாஷ்டு க்ளோத்ஸ், வைல் பிரிங்கிங் வாஷ்டு க்ளோத்ஸ் பிரிங் வாட்டர் பாட்டில் விச் கேன் பி இன் தி டேபிள். I did all the work relating washing correctly, but I forgot water bottle. I forgot lot of things. அண்ணா 15 வயசு தான் ஆகுது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ 120 நாள் கடந்து வந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து 15 வயசில் உங்களுக்கு இன்னும் க்ரோத் இருக்குது, இன்னும் 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. ஆகவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரம்மச்சரியத்தில் இப்போ நீங்கள் கடைபிடிக்கிற மாதிரியே 120 நாள் கிட்டத்தட்ட வந்து சூப்பராக வந்துட்டீங்க. ஒரு 5-6 மாதம் வந்தாச்சு. இன்னும் மன உறுதியோடு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வளர்ச்சி முழுமையாக நடக்கும். உடல் அளவில், மன அளவில், ஞாபக திறன்லேருந்து எல்லாமே வளர்ச்சி அடையும். தற்காலத்தில் இருக்கும் பாடத்திட்டங்கள் வந்து பதிய வச்சா பெருசாக படித்து நம்ம போய், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆடிட்டர் ஆகணும் அது இதுன்ட்டு, அதெல்லாம் நடந்தால் சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட திறமையை ஏதேனும் ஒரு விதத்தில் வளர்த்திக்கிறதுக்கு உங்களுக்கு உள்ளார்ந்த திறமையாக இறைவன் வந்து உங்களுக்குள்ளே ஏதேனும் சிறப்புத்தன்மை வச்சுருப்பார். அதை நீங்கள் விரைவில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்இஏ எல்லாம் முடிச்சுட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு வெளியில் வந்து மாதம் 5,000-6,000 சம்பளத்துக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. வெறும் 3 மாதம் டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு கார் ஓலா ஊபர் மாதிரி எடுத்துகிட்டு மாதம் 40,000 சம்பாதிக்கிற இவங்களும் இருக்காங்க. 3 மாதம் ட்ரைனிங்கில் 40,000, அதே 18 வருஷம் படிப்பு ஒரு 5,000-6,000 வருது. இதுலேருந்து என்னென்னா, சொசைட்டியில் பொருளாதாரம் நோக்கம்னு இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு தகுந்தாற் போல் நம்மளை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆகவே அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் 10வது 12 முடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா கார்பென்ட்ரி அப்படி இந்த மாதிரியான வேலைகளுக்குள்ளே போயிடுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஹார்லி மணிக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி. ஆனால் பெருசாக படித்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வர்றவங்க சின்ன சம்பளத்துக்கு வேலை கிடைக்காமல் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் உலகம் வந்து நமக்கு எந்த கிஃப்டை ரெடியாக வச்சுருக்குன்னு நமக்கு தெரியாது. வெறும் 15 வயசு தான் ஆயிருக்கு. ஆகவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உலக விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஆற்றலை எடுத்துக்குவீங்க. எனக்கு நல்ல ஒரு நண்பர் இருந்தார் நான் ஸ்கூலில் படிக்கும்போது. நீங்கள் சொல்கிற இதே மத்வாச்சாரியா அப்படிம்பார், அத்வைதம் பார். நான் வந்து 10th படிக்கும்போது ராகவேந்திரா அப்படின்ட்டு ஒரு நண்பருங்க, ரொம்ப க்ளோஸ் அவர் நம்ம கூட. ரொம்ப நல்ல டைப், ரொம்ப ரொம்ப நல்ல டைப். அவங்க கூட பேசி பழகும்போதே ஏதோ ஒரு எப்படி சொல்லலான்னாங்க, மனசு அவ்வளோ அமைதியாக இருக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் ஒரு நல்ல சகோதரராக இருந்தாப்புல. இப்போ அவர் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எப்படி இவங்கெல்லாம் வாழ்க்கையில் டெவலப் ஆவாங்க, இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காங்களேன்னு நான் நினச்சிக்குவேன். ஆனாலுமே இறைவன் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் மனசு தளர வேண்டியது இல்லைங்க.
தைரியமாக நீங்கள் பார்க்கல, உங்களுடைய பிரம்மச்சரிய விரதத்துலேயும் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற பூஜையும் எல்லாமே உங்களோட எது தடுத்தாலும் இந்த சமுதாயத்தில் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிற கம்யூனிட்டியாக வந்து பிராமின் கம்யூனிட்டியை மாற்றிட்டாங்க. அதை பற்றி பேசினாலே குற்றம்ங்கிற அளவுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் தன்னுடைய சுய உழைப்புனால எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு இருக்கிற சமுதாயமாகவும் உங்கள் கம்யூனிட்டி தான் இருக்குது. ஆகவே நம்ம உள்ளார்த்த ஆற்றல்ங்கிறது வந்து இறையின் சக்தி சப்போர்ட் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. ஆகவே பிரம்மச்சரியத்தோடு நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா 25 வயது வரை வளர்ச்சிங்கிறது இருக்கிறதுனால அதுக்குள்ளே கனி ஏன் வரலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஞாபக சக்தி இது போன்ற விஷயங்கள்லாம் தானாகவே சரியாகி வரும் ஆச்சுங்களா. நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் சொல்கிற அந்த மந்த்ராஸ் எல்லாத்துக்கும் உண்மையிலேயே பயங்கர பவர் இருக்குது. அது நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க 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 உங்கள் வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக நிறைய துவங்கிடும். நீங்கள் கோவிலுக்குள்ளே வெளியில் நின்று சாமி கும்பிட்றதே அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும்போது கடவுளின் அருகிலே பூஜை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆச்சுங்களா. ஆகவே நல்லா பயன்படுத்திக்கோங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வயசில் 15 வயசில் 120 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு கிஃப்டட் சூல் ஆச்சுங்களா. மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க்கை வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் 15வது நாள் சேலஞ்ச் முடிஞ்சது. மீண்டும் நாளைய தினம் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். 16வது நாள் இன்னும் 3 நாள் இருக்குது. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. டேஸ் கவுண்டிங் போடுங்க. நண்பர்கள் சகோதரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.